ஹாய் ஹலோ வணக்கம் மந்திரம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தண்டுச்சுவர் கேமரா பேசுகிறேன். உங்களை ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் ஸ்பைடர்மேன் எப்படி பேசிட்டோம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் மார்வல் ஸ்பைடர்மேன் பிசிக்கல மொபைலுக்கு. ஸோ யாரோ ஒரு புண்ணியமாக பார்த்தீங்கன்னா, கடைசியாக யாரோ ஒரு நல்ல புண்ணியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக மார்வல் ஸ்பைடர்மேனை மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, உண்மையிலேயே வேற லெவல் இருக்குது. பாருங்கள் அந்த கண்ட்ரோல்ஸ் கூட பாருங்கள், அந்த PS4 அந்த கண்ட்ரோலர்ஸில் இருக்கிற பட்டன்ஸ் மாதிரியே இருக்குது. வேற லெவல் இருக்குது உண்மையிலேயே. இதான் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே GTS, இது GTS சாண்ட்ரஸ் கேம் இல்லை, இது வேறு கேம் ஆகிடும் அப்படி இப்படி போடுற அப்படிங்கிறது என்ன சொல்லி விடாதீர்கள். இது GTS சாண்ட்ரஸ் தான். பாருங்கள் இந்த மேப்லாம் இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். GTS சாண்ட்ரஸ் இல்லைன்னா இது GTS சாண்ட்ரஸ் கேம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உண்மையிலேயே மாடு எப்போ இருக்குது பாருங்கள், வேறு லெவல் இருக்குது உண்மையிலேயே. மொபைலுக்கு இந்த மாதிரி இருக்குமானு நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் அசந்து போயிட்டேன். ஏன்னா வேறு லெவல் இருக்குது சும்மையாக. அந்த PC வெர்ஷனோட இது கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே. வேறு லெவல் அந்த ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த வெப் ஸ்விங்கிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அச்சசல் ரெண்டுத்தையும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. உண்மையில பார்த்தீங்கன்னா அந்த மாடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இந்த பாருங்கள் கேம் ப்ளே இது மாதிரி தான். அந்த முக்கியமாக இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கிங் தான். அந்த ஸ்விங்கிங் அனிமேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் கிட்டத்தட்ட மார்வல் ஸ்பைடர்மேன் அளவுக்கே தான் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இதை தான் மார்வல் ஸ்பைடர்மேன் அளவுக்கு வராது. சீர்ந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நம்ம மொபைல் வருஷனுக்கு இதே கண்டிப்பாக தேவலாங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மார்வல் ஸ்பைடர்மேன் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருக்கிறதா கண்டிப்பாக அந்த மாடு நீங்கள் டவுன் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஒர்த் யுவர் டைம் கண்டிப்பாக. 100% இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா பாருங்கள் கேம் ப்ளே அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக அந்த HUD பார்த்தீங்கன்னா அப்படியே மார்வல் ஸ்பைடர்மேன் இருக்கிற மாதிரி தான். அந்த ஹெல்த்தாக இருக்கட்டும், அந்த ஹெல்த் பாரு, அப்புறமேட்டுன்னு அந்த லெவல் அப் பாரு, அப்புறமேட்டு அந்த வெப்ஸு, அந்த அந்த ஸ்பெஷல் பவர் இதுன்னு தெரில, அப்புறமேட்டு அது கூட அந்த பிஎஸ். ஓகே சரி, இப்போ நம்ம டப்புனு இன்ஸ்டாலேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ZHUD ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்கள் ZHUD ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல உங்கள் அந்த ஃபைலை டவுன் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. நான் எங்கே டவுன் பண்ணி வச்சுருப்பேன் நார்மலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதே டவுன்லோடுங்கிற இடத்துல தான் நான் அந்த ஃபைல் வச்சிருப்பேன். ஸோ ஒரு நாள் டவுன்லோடுக்கு போயிட்டேன். டவுன்லோடு போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. பாருங்கள் எத்தனை மொபைல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மார்வல் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு பாருங்கள், அதான் அங்கே இருக்குது. 800 MB ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்னடா இது 800 MB அப்படிங்கிற. ஆமாங்க, கொஞ்சம் 800 MB தான் நீங்கள் டவுன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ரா டவுன் நண்பர்களுக்கு நான் உங்களை நான் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை அப்சர் கம்ஸ் நீங்கள் உடனே இதை போய் காப்பி பண்ணி பேசி பண்ணி அப்படின்னு கிடைக்கிறது இது ஒரு ஷீட். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போய் இந்த ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா TXDP ஒன்று இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே போய் இது நான் முன்னே ஏற்கனவே சொல்லி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா CPU-Z ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட என்ன கிராஃபிக்ஸ் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நீ என்ன பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம ரீநேம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தோன்னா அதை அழுத்தி பிடிச்சி அதை கட்டோ காப்பியோ கொடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆண்ட்ராய்டு போய் டேட்டா போய் அப்படியே போய் பேசி கொடுத்து ஓவர் ரைட் பண்ணிடுங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்சால் ஒரு லேட்டாகவும் போடுறது, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் உங்ககிட்ட கேட்குறது. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஸோ பை கைஸ்.